ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரன் பிளாக். இன்றைக்கி நம்ம கோட்டக்குப்பத்தில் இருக்க 10 ரூபி ஷாப் தான் போகிறோம். வாங்க, எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த ஷாப்பு. இது வந்து பிளாஸ்டிக் மரம் ஐட்டம், ஏன்னா கொஞ்சம் திக்காகவே இருந்துச்சுங்க, பரவாயில்ல, 10 ரூபிக்கு வாங்கலாம். இது பிளாஸ்டிக் மக்கு, ஆனால் இதை நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், 6 மந்த்துக்கு மேலே நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த ஜக்கு. வாட்டர் கேனு, அப்புறம் வந்து இந்த முட்டை ஐட்டம்ஸு, முட்டை ட்ரே இருக்குல்ல, அது குட்டி ஜக்கு, பாலு, பக்கத்தில் அந்த பேட்டு எல்லாமே இருக்குது. எல்லாம் இந்த டீ வடிக்கட்டுறது, அப்புறம் இந்த ஸ்டாண்டுங்க, கப்பு, பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது. மோர் கடையிற மத்து, அது பிளாஸ்டிக்கில் வரும்ல, அது பெரிய பெரிய ஃபுல்லாகவே பாருங்கள், நல்லாயிருக்கும். இது மேலெலாம் போட்டிருக்காங்க, இந்த ப்ரஷ்ஷு ஸ்டாண்டெல்லாம் வைப்போம்ல, அது முட்டை ட்ரே எல்லாமே நல்லா இருந்துச்சு. பூச்செடி வைக்கிற அந்த ஜார் சொல்லுவோம்ல, ஜாடி, அது பிளாஸ்டிக்கில். இவ்வளோவே பசங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இது உள்ளே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, பாருங்கள். இங்கேருந்து ஒரு ட்ரே எடுத்துக்கினே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டிய, நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்க எடுத்துக்க வேண்டியதுதான். இது ஃபுல்லாகவே இந்த சைட்லாம் கிளிப் ஐட்டம்ஸு, ஒரு ஒரு ரோக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து பேண்ட் ஐட்டம்ஸு, கலர் கலர் பேண்டு, குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் கலர் பேண்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல, இதெல்லாம் சின்ன பட்டன் கிளிப்ஸு, ஹேர் பின்னு, இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இந்த ரோவில். ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள், நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சின்ன பசங்களுக்கு தேவையான ஐட்டம், பேட் பால்ஸு, அப்புறம் கேரம் போர்டு, அப்புறம் இந்த செஸ்ஸு, எல்லாமே 10 ரூபி தான். குழந்தைங்களுக்கு தேவையான இந்த கிளிகிழிப்பு பால்ஸு, இந்த சைடு அப்படியே குழந்தைங்களுக்கு இந்த கிளிப் ஐட்டம்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய கிளிப்லாம் இருந்துச்சு. கிளிப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, நான் சாதாவெலாம் இல்லை. இதை பார்த்திங்கன்னா கிளச் கிளிப்லாம் செமையாக இருக்குல்ல, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே, நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளச் கிளிப்ஸ் இருந்துச்சு. சின்ன நெக் பீஸ், இது மணி ஐட்டம்ஸு, இதெல்லாமே குட்டி குட்டி நெக் பீஸ் செட்டு, கோல்டு கலர், நல்லா இருந்தது. இதெல்லாம் பிந்தி ஐட்டம்ஸு, டிசைன் டிசைனாக இருந்துச்சு பிந்திஸ் எல்லாமே. இந்த பக்கமும் ஃபுல்லாக குழந்தைங்க ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஷெட்டில் கிளாக் பாலு, பசங்களை பொம்மைங்க, அந்த வண்டி ஐட்டம்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. மூணு ரோ மட்டும் வச்சுருக்காங்க சின்ன பசங்களுக்கு, ஃபுல்லாக அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லாமே 10 ரூபா தான், எது எடுத்தாலும் 10 ரூபா தான். இதெல்லாம் புக்ஸ் ஐட்டமு, கோலம் புக்கு, திருக்குறள் புக்கு, மெஹந்தி ஐ புக்ஸு, அழகு குறிப்பு புக்ஸு சொல்லுவோம், அது எல்லாமே இருந்துச்சு இதில். இந்த சைடு வந்து நெயில் பாலிஷு, அப்புறம் ரோஸ் வாட்டர் ஐட்டம்ஸு, கோல்டு கலர் கிளிப்ஸ் எல்லாமே இருந்தது. இதில் வந்து குட்டி பசங்களுக்கு போடுற மாதிரி சின்ன சின்ன பெண்டன்ட் ஐட்டம்ஸ் இருந்தது, கம்பல். இந்த பக்கம் எல்லாமே கோல்டு கலர் கிளிப் ஐட்டம்ஸ் தான். இந்த குழந்தைங்கள்லாம், இது வந்து லிப் பாமு, குழந்தைங்கள்லாம் அந்த தலையில் கொண்ட போட்டோன்னா இந்த மாதிரி கிளிப்லாம் வச்சுக்கலாம், சென்டர் பாயிண்ட் சென்டரில் இந்த மாதிரி கிளிப்லாம் வச்சு விட்டால் சூப்பராக இருக்கும். இது
ஃபுல்லாகவே வாட்டர் கேன் தான் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் டப்பா. இது வந்து ப்ரஷ்ஷுங்க, அப்புறம் சோப்பு சோப்பு வைக்கிற டப்பா ஓப்பனில் வச்சுருப்போம்ல நம்ம, அந்த மாதிரி டப்பா ஐட்டம்ஸ். ஒரு ஒரு கலர் டிசைன் டிசைனாக இருந்துச்சுங்க இதில். நம்ம ஃபேஸ் பேக் போகிறோன்னா இந்த மாதிரி பஞ்சு தேவை, நல்லாயிருக்கும், தேவைப்படும். இது கிளிப்பு. இந்த பக்கம் வந்து ப்ரெஷ் ஐட்டமு, சிஸ்ஸரு, அப்புறம் அந்த 5 நூல் போட்டு 10 ரூபானே இருந்துச்சு ஒரு ஒரு பேக்கில். இது வந்து டப்பா மூடி போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி பிளாஸ்டிக் சோப்பு டப்பாலாம் இருந்தது. இந்த பக்கம் நிறைய பிளாஸ்டிக் டப்பாங்க தாங்க வச்சுருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து பிளாஸ்டிக் ஜாமெட்ரி பாக்ஸு ஸ்கூல் பசங்களுக்கு. புதுசாக கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் பிளாஸ்டிக்கில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி கடைக்கு வந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது பிளாஸ்டிக் ஜெக்கு, குட்டி குட்டி அழகாக இருந்துச்சு, நல்லா ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சுங்க. பவுடர் டப்பா, பவுடர் ஸ்பாஞ்சு, ஷேவிங் கிட் ஐட்டம்ஸு, பெப்பர் சால்ட் போடுற டப்பா பாருங்க, நல்லா இருந்துச்சு. சில பேர்லாம் இப்போ வந்து பர்த்டேக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா ஒன்று வாங்கி அதில் ஸ்வீட்டு போட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி கூட இதெல்லாம் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் 10 ரூபாய் கடையில் வந்து. சின்ன டைரி இது, சில பேருக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன டைரிலாம், ஏதாவது ஹிண்ட் எடுக்கிறதுக்கு, சப்போஸ் எதனா மளிகை சாமான் வாங்கிறதுக்கு, என்னென்ன தேவைன்னு எழுதி வைக்கிறதுக்குலாம் இது யூஸ் ஆகும். இது எல்லாமே பிளாஸ்டிக் தட்டுங்க, ஒரு ஒரு டிசைன். ஆனால் பிளாஸ்டிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருந்துச்சு, வாங்கலாம். ஒரு ஒரு டிசைனில் இருந்தது செமையாக இருக்குது பார்க்கவே. ஃபுல்லாக பட்டு பாருங்கள், ஒரு ஒரு பிளாஸ்டிக் தட்டு, ஒரு ஒரு டிசைன் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சர்வ் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் ஷேப்பில், இலை ஷேப்பில், எல்லாமே இருந்தது இதில். ஆப்பிள் ஷேப்பு, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிசைனில் இருக்குல்ல, எல்லாம் நல்லா இருந்தது. இந்த பக்கம்லாம் வந்து பீங்காய் கப்பு, இந்த பீங்க கப் ரொம்ப நல்லா இருந்தது, 10 ரூபாய் தாராளமாக வாங்கலாம். டிசைன் சூப்பராக இருக்குல்ல. ஷோபீஸ் இந்த மாதிரி என்ன வைக்கணுன்னா கூட இந்த மாதிரி வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கு. ப்ளைனாக இல்லாமல் ரொம்ப டிசைன் சொன்னால் டிசைனாக சூப்பராக இருக்குது. இது வந்து பிளாக் கலரு, பட் நடுவில் பாருங்கள் சுற்றி சில்வர் கலரில் கொடுத்துருப்பாங்க, செமையாக இருக்குல்ல. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. ஹெவியாக தான் இருந்துச்சு வெயிட்லாம். அப்புறம் இந்த பக்கம்லாம் வந்து சீப்பு ஐட்டம்ஸு, ஜென்ஸ் யூஸ் பண்ணுற சீப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது இந்த பக்கம்லாம். இதில் வந்து இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே, பென்னு, பென்சிலு, ஸ்கெட்சு, இங்கு பாக்ஸு, இங்கு பாட்டிலு, மார்க்கரு, எல்லாமே இருந்தது இதில். ஸ்கேல் ஐட்டமும், மர ஸ்கேல் வந்து 10 ரூபாய் தான், நல்லா இருந்தது. இது வந்து நலங்கு ஐட்டம், இந்த சைடில் போர்டு போட்டிருக்கு பாருங்கள், ஃபுல்லாக நலங்கு ஐட்டம்.
குங்குமம் தனியாக மஞ்சள் தனியாகவும் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா செட்டாகவும் வச்சுருக்காங்க. நிலங்கு பொருள்னு போட்டிருக்கு இங்கே. நிலங்கு பொருளுக்கு இந்த மாதிரி வாங்கும்போது கூட அந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் நிறைய பேர் வாங்குவாங்க. டப்பாவில் போட்டு இந்த நிலங்கு குங்குமம் மஞ்சள்லாம் சேர்த்து போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து தனியாகவும் இருந்தது பேக்கெட்டில் தாலி, அந்த தாலி கயிறு அப்புறம் குங்குமம் மஞ்சள் இலை வச்சு நல்லா இருந்தது. இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இந்த ரோ ஃபுல்லாக வந்து பவுடர் ஐட்டம்ஸு, குட்டி குட்டி பொட்டு ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம்ல, ஸ்டிக்கர் போட்டு எல்லாமே இருந்தது. சாந்து இந்த இந்த ரோவில் வந்து வளையல் ஐட்டம்ஸு, வளையல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. பிளாஸ்டிக்கு கண்ணாடி வளையல், இது வந்து பீங்கா கப்பு, இது பிளைனாக இருந்தது பார்க்க அந்த மண் சட்டி மாதிரி இருந்தது. கண்ணாடி கிளாஸு, இது கண்ணாடி கப்பு. இந்த கண்ணாடி கப்பில் இது பாருங்கள் கோல்டு கலராக இருந்தது. இந்த இந்த கலர்லேருந்து செம்மையாக இருந்தது, செம்ம டிசைனாக இருந்தது. அழகாக குட்டி பானை மாதிரி வந்து இந்த கப்பு. ஆனால் நல்லா மெலிசாலாக இருந்துங்க கண்ணாடி, நல்லா திக்னஸாக இருந்துச்சு. பீங்கா கப்பு ஐட்டம் இது கொஞ்சம் பெருசாக இருந்தது, வாங்கலாம், நல்லா இருந்தது டிசைனாக. நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வெளியே நான் 30, நானே 30 ரூபான்னு வாங்கியிருக்கேங்க. இதெல்லாம் இங்கே எல்லாமே 10 ரூபா தான். இதெல்லாம் கச்சிப் ஐட்டமு. அப்புறம் பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸோடு வச்சு கொடுப்போம்ல இந்த மாதிரி கச்சிப்பெலாம், இதெல்லாமே எல்லாமே 10 ரூபா தான் வாங்கிட்டு போகலாம். கண்ணாடி கிளாஸ், இதில் கண்ணாடி கிளாஸ் கூட ஒரு ஒரு டிசைனில் இருந்து, இதில் நான் ஒரு டிசைன் மட்டும்தான் காமிச்சிருக்கேன், ஃபுல்லாக காமிச்சா ரொம்ப லென்த்தாக போகும்ன்ட்டு. இது வந்து கண்ணாடி பவுல்ஸு, பீங்கா பவுலு. பீங்கா பவுல் பாருங்கள் அழகாக இருக்குல்ல, ரொம்ப டிசைனாக இருக்குது. ஷோ பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஊதுபத்தி வைக்கிறது சொன்னாங்க பீங்காவில், நல்லா இருக்குல்ல, 10 ரூபா. ஆனால் கண்டிப்பாக வெளியே ரேட்டாக தாங்க இருக்கும். இதெல்லாம் பீங்காவில் வைக்கிறது நல்லா இருக்குல்ல, சூப்பராக தாமரைப்பூ டிசைன் வந்து. அப்புறம் நார்மலாக இந்த ஸ்க்ரூ ட்ரைவரு, டேப்பு, இதெல்லாமே 10 10 ரூபான்னு வித்துருந்தது. ஸ்பூன் ஐட்டம்ஸு, இந்த ரோல் ஃபுல்லாக வந்து கத்தி ஐட்டம், ஒரு ஒரு மர கத்தி, ஸ்டீல் கத்தி எல்லாமே இருந்தது, எல்லாமே பாக்ஸஸ். இது வந்து குட்டி லஞ்ச் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸுன்னு சொல்ல ஏன்னா பொம்மைலாம் போட்டிருக்கலாம், நல்லாயிருக்கு. ஸ்நாக்ஸ் பாக்ஸு அப்படி கூட வச்சுக்கலாம், நம்ம நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்தா இருக்குது. இதெல்லாம் ஸ்டீல் கரண்டி, கரண்டிங்க குட்டி குட்டி, இதெல்லாமே ஸ்டீல் கரண்டி ஐட்டம்ஸ். கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது. இது வந்து செப்பு கிண்ணம் இருந்தது, அதை எடுத்தேன். இந்த ஸ்டீல் கிண்ணம் ஒரு டிசைனில் இருக்கு பாருங்கள், ஒரு ஒரு டிசைனில் இருந்துச்சு. இது ஒரு டிசைன். குங்கும மஞ்சள் வைப்போம்ல நலங்குக்கு யூஸ் பண்ணுறோம்ல ஸ்டீலில், அந்த மாதிரி டப்பா இது. இது வந்து பாலாடை, அப்புறம் குட்டி 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 இது ஊதுவத்தி ஸ்டாண்டு ஸ்டீலில், குட்டி குட்டி ஜெக்கு ஸ்டீலில், இது குட்டி கிண்ணம் இருந்துச்சுங்க, நல்லா இருந்ததில்ல. மூடி போட்டு குட்டி பாக்ஸு, ஸ்டீல் பாக்ஸ், இல்லை வந்து குங்குமம் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் குட்டி தூக்கு ஒன்று காட்டுற பாருங்க, ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தது, நல்லா இருக்குல்ல. எண்ணெய் வாளி இப்படி சொல்லுவோம்ல அது. அப்புறம் இது மாதிரி இன்னொரு டிசைன் ஒன்று இருந்தது சிம்பிளாக, ரொம்ப குட்டியாக இருக்குது.
ஆஞ்சநேயர் கோயிலுக்கெலாம் சில பேர் போகும்போது அந்த நெய் எடுத்துகிட்டு போவாங்களா, அதுக்கு இந்த மாதிரி குட்டியாக அழகாக எடுத்துகிட்டு கூட போகலாம் இதில் வச்சு கூட. இதெல்லாம் ஸ்பூன் ஐட்டம்ஸு. இந்த பக்கம் ஸ்டீல் கிண்ணம், லைட் ஆனால் லைட் வெயிட்டாக இருந்துச்சு, லைட்டாக இதுவான மாதிரி இருந்தது. ஸ்டீல் சின்ன சின்ன தட்டுங்க அதெல்லாம் இருந்தது, எல்லாமே 10 ரூபா தான். இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்பூன் ஐட்டம்ஸு, அப்புறம் சின்ன குட்டி டார்ச் லைட் இருக்கும்ல அது, அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து கீச்செயின் ஐட்டம்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நாங்கள் இதில் இதோட முடிச்சுக்கிறோம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.